ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த வீடியோ. இன்றைக்கி நான் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்ட மாதிரி நான் வந்து கூப் வீடியோ போடுறதா முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவோட கமெண்ட்லேயே நீங்கள் அடுத்த வீடியோ என்ன வேணும் அப்படின்றத வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் போன அந்த கமெண்ட்லேயே. ஸோ அதுக்கு அடுத்த வீடியோ என்ன வேணும் அப்படின்றத நீங்களே தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஆனால் அப்டேட்டுன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் அவ்வளோலாம் நிறைய இருக்க வாய்ப்பில்லை. ஒரு சில அப்டேட்ஸ் நடந்திருக்கு, அடுத்த சிக்கு எவ்வளோகான் வளர்ந்துருக்கு அப்படின்றதையும் நான் காட்டுறேன். வாங்க ஃபஸ்ட்டாக போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கூப் அப்டேட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த கூப்பில் அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது ரெண்டுமே வெளில நிற்கணும்னு யோசிக்கணும். ஏன் அப்படின்னா, டின்ல வந்து முட்டை வந்து காணும். ஏன் எங்கே போச்சு அப்படின்னா, முட்டை உடஞ்சிடுச்சு. இதோட இதுக்கு நாலாவது முட்டைன்னு நினைக்கிறேன். நாலோ ஆறுவா கிட்ட முட்டை உடஞ்சிருக்கு. உடஞ்சு போது என்னன்றது தெரில. ஸோ இதுக்கு நம்ம என்னன்றதை பார்க்கணும். இல்லை ஒரு ரெண்டு வைப்பு வைக்காமல் கொஞ்சம் தள்ளி போட்டு தான் வைக்கணும். அப்படி மேலே போனோம் அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா அடுத்த முட்டை வச்சிடுச்சு. நேற்று ஒரு முட்டை வச்சு, இன்றைக்கி ஒரு முட்டை சம்திங் வச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இதோட சிக்கு பார்த்தீங்கன்னா, இதோட சிக்கு நல்லாவே வளர்ந்துருக்கு. வெயிட் பண்ணுங்கள், நான் காட்டுறேன். இதை பார்த்தீங்களா, சூப்பராக வளர்ந்துருக்கு. அதோட தாய் மாதிரி வந்திருக்கு. அந்த இது காப்பி கலர் பாரு அதே மாதிரி வந்திருக்கு ஒரு கிட்டத்தட்ட. ஆனால் இன்னும் புள்ளி புள்ளி அந்த மாதிரி டிசைனில் வரல. அப்படி கீழே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளங்கு புறாகணும் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா குட்டி சூப்பராக வளர்ந்துருக்குன்னு நான் வெளில எடுத்து காட்டுறேன். இதான் பார்த்தீங்கன்னா அதோட சிக்கு நல்லாவே இருக்குது, நல்லா சூப்பராகவே வளர்க்குதுன்னே சொல்லலாம். ஆனால் ஒன்று தான் இருக்குது, இன்னொரு முட்டை வந்து அதுக்கு கொண்டைக்கு வச்சு பொரியலை. வேறுக்குனே சொல்லியிருப்பேன் அந்த கூப் அப்டேட்டில். இதை பார்க்க ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியுது, கொண்ட மாதிரி தெரியல. அந்த ஸ்பைக்கை பாருங்கள், ஒரு நிமிஷம் காட்டுறேன். நல்லா கிளியராக தெரியும் நினைக்கிறேன். அது பார்க்க எப்படி தெரியுது உங்களுக்கு, கொண்ட மாதிரி தெரியுதுல்ல. ஆனால் கொண்டையாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் கொண்ட வர வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம அதை அப்படியே உள்ளே விட்டுடலாம், அது உள்ளே போயிடும். அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த கேஜில் அப்டேட்டு. இவ்வளோ தான் நம்மள்கிட்ட. இதில் வந்து மொத்தமே மூணு ஜோடி தான். இதோட எங்கன்னா இந்த நிக்கின்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த நிக்கி ஃபீமேல் ரிங்கை கழட்டி போட்டுருங்க ஏதோ ஒன்று. ஃபீமேல் அது பின்னால் நிற்கா? ஆமாம், கால் தெரியுது லைட்டாக, பின்னால் தான் நிற்கின்னு நினைக்கிறேன். ரிங்கை மட்டும் கழட்டி போட்டுருங்க, அதை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பக்கத்து கேஜ் அப்டேட்டை போய் பார்த்துடலாம். இந்த கேஜில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட ஒரே ஒரு ப்ரீடிங் செட் தான் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இதான் மேல், இந்த ஒரு ப்ரீடிங் செட் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் வந்து இதோட சிக்கு காமிச்சிடுறேன். சிக்கு பார்த்தீங்களா நல்லாயிருக்குல்ல, நான் வேணால் வெளில எடுத்து காட்டுறேன். இந்த சிக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட், ரெக்கை லெவலில் மண்டே லெவலில் அதே கலர் தான். சொல்கிற அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்மே இல்லை, கொண்டையும் இல்லை. அப்படி நம்ம மேலே போனோம் அப்படின்னா, இங்கே ரெண்டு பியூர் ஒயிட் இருக்குது. இந்த இருக்குல்ல ரெண்டு பியூர் ஒயிட்டையும் சார் நான் கை வச்சு மறைக்கிறனும். என்னங்க, வெயிட் பண்ணுங்கள், கேமரா வர ஒழுங்காக பிடிக்கும்ல. இப்போ தெரிவு, இப்போ எடுத்துட்டேன் கையை. இந்த இதில் பார்த்தீங்கன்னா காப்பி தான் சேல்ஸுக்கு இருக்குது, வேறு நம்மள்ட்ட சேல்ஸ் இல்லை. இது பார்த்தீங்கன்னா இது தனியாகவே கிடக்குது நம்மள்ட்ட. இது சேல்ஸுக்கு, இது வேணால் சேல்ஸுக்கு கொடுக்குறதா நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன். அப்படி மேலே போனோம் பார்த்தீங்க அப்படின்னா காப்பி இருக்குது. காப்பி கேமரா வேறு இந்த சின்ன குள்ள வேறு கொண்டு போக முடியல. ஸோ சாரி, அதனால் அவ்வளோதான் காட்ட முடியுது. மொபைலில் ஒரு வழியாக உள்ளே திணிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஐயோ ஃபோக்கஸ் ஆக மாட்டேயா, இதனால தான் ஒரே ஒரு எரிச்சலாகவே இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா மண்டியில் வந்து மஞ்சள் தச்சு வச்சுருந்தோம்ல, அடிபட்டுட்டுன்னு சொல்லி சரியாயிடுச்சு ஓரளவு. அதனால் மஞ்சளே பெஸ்ட்டான மெடிசன் தான், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அடிபட்டுறதுக்கெலாம் மஞ்சளே வச்சுருங்க. இந்த கேஜில் இவ்வளோ தான் அப்டேட்டு. ஸோ இந்த கேஜுக்கு வந்துடுவோம். இந்த கேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டு முட்டை வச்சிடுச்சு. இதோட சிக்கு பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இது ஏன் அடைச்சி வச்சுருக்கேன்னா இது வந்து அடைஞ்சிடுச்சு, அதனால் அடைச்சி வச்சுருக்கேன். இதோட சிக்கு பார்த்திங்கன்னா உள்ளே தான் கிடக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் நான் ஒழுங்காக காட்டுறேன். ஓரளவு வெளில வர வாசல் வரைக்கும் வருதா, ஆனால் வெளில வருமானு கேட்டால் வராது. அது நல்லா இருக்குல்ல, ஐயோ மறைச்சிட்டே இருக்குது சிக்கை. சரி, அது டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அது வந்து எதோடது அப்படின்னா இது குண்டனோட சிக்கு தான். அது கொண்டை பார்த்தீங்கன்னா நல்லா ஜோடி சேர்ந்துட்டுருக்குது. எனக்கு தெரிஞ்சுன்னு ஒரு மாதத்தில் முட்டை வச்சுருன்னு நினைக்கிறேன். நம்மளோட சிங்கிள் பசங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆள் இன்னும் மொரட்ட சிங்கிளாகவே தான் இருக்கிறப்பல, இன்னும் ஜோடி வாங்கப்படாதுல்ல அதுக்கு. இந்த இது என்னத்தை அடைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா, இதெல்லாம் கருண சிக்கு கிடக்கு. ஏன்னா அது வந்து இப்போவே ஒன்றா போட்டால் தான் அடுத்து கொஞ்சம் சீக்கிரமாக ஜோடி சேர்ந்துடும். அதுக்காண்டி தான் ஒன்றா அடைச்சி வச்சுருக்கேன். கருண சிக்கு ஓரளவு பறக்குது, வேணால் அது அடுத்த வீடியோவில் வேணால் காட்டுறேன். பறக்குது ஆனால் பல்டி அடிக்கல. இது பார்த்தீங்கன்னா இது வந்து இதோடது, இந்த மணரக்க வெள்ளை அதோட சிக்கு நல்லாவே வளர்ந்துருக்கு. நல்லா வெள்ளை வந்து இறை எடுக்குது, ஆனால் ஓரளவு பறக்குது, வெள்ளையே கிடக்க மாட்டேங்கி. நீ ஃபுல்லாக கருணச்சிக்கு வெளில தான் கிடந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு முட்டை வச்சுட்டு, இது கருணை பார்த்தீங்கன்னா மேல் சரியான டைமிங் கொடுத்துருக்கு. இன்றைக்கி அரை மணி நேரம் கிட்ட பறந்துருக்கு. இதோட ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது. இது வந்து முட்டை வச்சுருக்கு, ஒரு முட்டை வச்சுருக்கு. வெயிட் பண்ணுங்கள், நான் காட்டுறேன். இப்போ தெரியும் நினைக்கிறேன், இது நேற்று தான் ஒரு முட்டை வச்சுருக்கேன். ஆனால் அந்த முட்டை எதுக்காவது மாற்றி விடணும், அதுதான் புறா தான் இல்லை. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வேறு ஏதாவது புறா அதே டைமில் முட்டை போடுமா அப்படின்றதுக்கு. ஆனால் முட்டை போடவும் ஒரு புறாவுமே இல்லை. கேஜும் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இன்னும் ஒரு பத்து நாளில் க்ளீன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பத்து நாள் கழிச்சு தான் அவ்வளோதான் அந்த வீடியோ. நான் அடுத்த வீடியோ சந்தேகம் டாடா பாய். சியோ, அடுத்த வீடியோ வேணுன்றது கமெண்ட் பாக்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. பாய், பார்க்கலாம்.